நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தேமுதிக கூட்டணி உடன்பாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜயகாந்த் இன்று வெளியிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருப்பதால் கூட்டணியை இறுதி செய்யும் பணிகளில் தமிழக அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. பிஜேபி தங்களது கூட்டணியை பலப்படுத்த பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து வருகிறது. பிஜேபி கூட்டணியில் மதிமுக ஏற்கனவே இணைந்துவிட்டதால் தேமுதிகவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாகவே கருதப்படுகிறது. தேமுதிக இளைஞரணி செயலாளர் சுதீஷிடம் பிஜேபி நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சிங்கப்பூரில் உள்ள விஜயகாந்திடம் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டணிக்கு முழு சம்மதம் என்று பிஜேபி தலைவர்களிடம் விஜயகாந்த் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணி உடன்பாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சிங்கப்பூரில் இருந்து விஜயகாந்த் இன்று வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேமுதிகவிற்கு 13 தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிகிறது. பிஜேபி 12 தொகுதிகளிலும் பாமகவிற்கு 6 தொகுதியும் மதிமுகவிற்கு 5 தொகுதியும் மற்ற கட்சிகளுக்கு தலா 1 என்கின்ற வீதத்தில் 4 இடங்களும் வழங்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு முடிந்ததும் கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கூட்டத்திற்கு பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது.